உங்க ஃபீஸ் என்ன? உங்க கேஸ் என்ன? இந்த படத்தில் பாட்டு இல்லைங்கிறாங்க. ஸோ கதையை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கலாங்கிறதுல ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கேன். மிஷ்கின் சார் படம்னால வந்து சஸ்பென்ஸ் இருக்கும். எனக்கு தமிழ் சினிமாவோடைய அடுத்த கட்டம் வந்து மிஷ்கின்லேருந்து தொடங்குது. ஸோ அவருக்காக நான் வந்திருக்கிறேன். சிட்டியில் இருக்கிற மற்ற டிடெக்டிவ் கம்பெனிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை வேவ் பார்க்க தான் யூஸ் பண்ணுறாங்க. நீ மிஷ்கின் சாரோட பெரிய ஃபேன். அவரோட ஃப்ரேமிங், அவரோட ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் வந்து அடிமை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷால் சாரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷன் காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது விஷால் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும் அவரோட கரியரில். விஷாலுக்கு ஒரு நல்ல படமாக அமையும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வழக்கம் போல் மிஷ்கின் படம் மாதிரி கொஞ்சமாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில ஐடியாஸ் கேட்கலாம் தான் வந்திருக்கோம். சாரி சார், ஐம் பிஸி. இந்த மாதிரி ஆளுங்க தான் மனுஷங்க எப்படி வெளியே நடமாடுறது? வீட்லயே உட்கார். விஷாலோடைய ஆக்டிங், அவன் இவன்ல அவரோட எப்படி அவர் வெளிப்படுத்தினார் அவர் ஆக்டிங்க. ஸோ ரெண்டு பேரும் சேரும் போது இந்த படம் மிக பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்கிறோம். துப்பரிவாளன் வந்து நிஜமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு கிரைம் த்ரில்லர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். என் பேர் பிரபாகரன். கார்ல் மார்க்ஸ். ஆக்ஷன் பிளாக் தான் படமே. சஸ்பென்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ் எக்ஸலண்ட். கம்பேரிட்டிவ்லி எல்லா மிஷின் படத்தோட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. விஷால் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். டிடெக்டிவாக நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளேஸ் சூப்பராக இருக்கு. இவர் யார்? இவர் சிஐடி ஸ்டாண்டி குப்ரிக். நல்லா பார்க்கலாம். ஒரு வாடி ரெண்டு வாடி பார்க்கலாம் படம். ஆக்சுவலாக ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குது. விஷால் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருந்தது படம். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. விஷால் சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த டிடெக்டிவை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. அவன் தொப்பியும் கண்ணாடி போட்டுட்டு என் முன்னாடியே வந்து நிற்கிறது. என்ன பாட்டு இல்லாதது கொஞ்சம் பேஸ் அதிகமாக காட்டுச்சு. அது நேரத்தில் விஷால் நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்ட் டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி. எதிர்பார்த்தோட சூப்பராகவே இருந்துச்சு படம். மிஸ்கின் இன்னும் முறை கரெக்டாக அவரோட கிரேட்டஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவை கலக்கிட்டார். இன்னன் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க.